வணக்கம் அண்ட் வெல்கம் டு நூகல் டச். எல்லாரும் எப்படி இருக்குங்க? இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா குருத்தோல ஞாயிறு. இன்னைக்கு வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. எனக்கு போகும்போது இன்டர்வியூ எடுக்க முடியல. என்ன அப்படின்னா ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி அப்படியே வேகமாக போயிட்டு வந்தாச்சு. அதனால் நான் என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியல. அதனால் வந்து நான் மறுபடி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கொரோனா டைம்னால் வந்து கூடுதலாக இந்த ஊர்வலம் போவாங்க இல்லையா, அந்த குருத்தோலையெல்லாம் எடுத்துட்டு குருத்தோலை கையில் ஏந்தி ஊர்வலம் போவாங்க இல்லையா, அதில் வந்து அதெல்லாம் வந்து கம்மியான ஆள் தான் வந்து போயிருந்தாங்க. கூடுதல் பேர் போகலை. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஆள் கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப செம்ம சூப்பராக நல்லா ஒரு நல்ல ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் வேண்டியும் வந்து நல்லா நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப டயர்டாக நின்றுட்டு இருக்கேன். சரி இன்ட்ரோ எடுக்கலையே அப்படின்ட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதுங்க. ஓகே. அப்புறம் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு ஃபுல்லும் ஃபுல்லும் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டு போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லுமே ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி நான் போட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. வீடியோ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ ஃபுல்லும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி சர்ச்சுக்குள்ளெலாம் போய் நிறைய வீடியோ நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து சர்ச்சுக்குள்ள வீடியோஸ்லாம் வந்து உள்ள வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் வெளியில் வந்து உள்ள வீடியோஸ் அண்டு உள்ள வீடியோஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லுமே பாருங்கள். ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். இது எந்த சர்ச் அப்படின்னா பாம்பனார் சர்ச், சரியா? அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து இப்போ பாம்பனார் சர்ச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் பாம்பனார் சர்ச்சு, எங்கள் பங்கு இது. இங்கே வந்து நாங்கள் கீழே தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் வந்து கீழே தான் குருத்தோலை வெந்திருச்சு. பவனியாக வந்து சர்ச்சுக்கு போகணும். அதனால் நான் கொஞ்சம் நேரமே கீழே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். எங்கள் கூட சேர்ந்து நிறையா ஆளுங்கள்லாம் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா 9:30 தான் வந்து மாதம் ஆரம்பிக்கும். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போனனால வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதான் வந்து சைட்டில் இருக்க சர்ச், இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம கூட சின்ன நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ச்சுக்கு மேலே போயாச்சு. தான் சர்ச்சுக்கு கொடி மரம் எல்லாரும் பங்கெடுக்க முடியாது. அதனால வந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முக்கியமான ஒரு 41 பேரோ 42 பேரோ சம்திங் தான் வந்து இந்த ஊர்வலத்தில், அதாவது வந்து இந்த பவனியில் பங்கெடுத்துருக்காங்க. இந்த வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மார்க்கெட்டு ஃபுல்லுமே சுற்றி வர மாதிரி. நாங்கள் எல்லா வருஷமே வந்து நாங்களும் இதில் பங்கெடுப்போம். கொரோனா சிச்சுவேஷனால் வந்து நமக்கு போக முடியல. அதனால் ஒரு 42 பேரோ 43 பேரோ சம்திங் இதில் பங்கெடுத்துருக்காங்க. ரொம்ப செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஆனால் என்னமோ கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப செம்ம வெயில். பார்த்தங்க அப்படின்னா வந்துட்டாங்க. ஸ்டெப்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப நேரம் ஸ்டெப்ல நின்றுட்டு இருக்கோம். இப்போ കർമ്മങ്ങൾ ആരംഭിക്കുകയാണ്. ഇവിടെ ആദ്യം വല ഒന്ന് വെഞ്ചരിച്ചിട്ട് നിങ്ങൾക്ക് തരുന്നു.
കുരുത്തോല ഏറ്റ് നിൽക്കുന്ന ദൈവജനത്തെയാണ് നമ്മൾ വെഞ്ചരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഏതാണ്ട് ഞങ്ങൾക്ക് വന്ന ആ നമ്മളം ധരിക്കാവുന്ന പരിസരത്ത് നിൽക്കുക. ഇവിടെ വെച്ച് കുർബാന ഇവിടെ വെച്ച് തന്നെയാണ് തുടങ്ങുന്നത്. ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത് കുർബാനയ്ക്ക് കഴിഞ്ഞ ദൈവത്തിന്റെ രക്ഷാകരമായ പദ്ധതി, അബ്രാഹാമിനോട് ചെയ്ത വാഗ്ദാനം, പ്രവാചകന്മാർ വഴി അവിടുന്ന് അരുൾ ചെയ്ത വാഗ്ദാനം, അത് നിറവേറാൻ വേണ്ടിയാണ് അവിടുന്ന് ജെറൂസലേമിലേക്ക് നടന്നു വന്നത്. இது என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து சுற்றி வந்து சர்ச்சை சுற்றி தான் வந்து சர்ச்சுக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்து ஃபாதர் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஸ்டெப்ல கீழே போய் அப்படியே சுற்றி வந்துடலாம் சர்ச்சுக்கு, நம்ம ஃபுல்லுமே சுற்றி சர்ச்சுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு. குருத்தோலை ஏந்தி பவனி செல்கிறோம். இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா அந்த ரொம்ப அந்த கொரோனா டைம் அந்த பேண்டமிக் டைம்னால தான் வந்து இது மாதிரி நடக்குது. இல்லைனா வந்து எல்லாருமே வந்து நாங்கள் அந்த பவனியில் அங்கே தூரத்துலேருந்து மார்க்கெட்லேருந்து பவனியில் சுற்றி வருவோம். செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா ஓசானா பாடி வருவோம். ஆனால் இந்த டைம் வந்து அதெல்லாம் வந்து முடியல. இனி அடுத்த டைம் வந்து அடுத்த வருஷமாலும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இது மாதிரி கொடுத்தவங்களாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும் நல்லபடியாக அப்படின்னு நம்ம கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து கடையில் வந்து உட்காந்துருக்கோம். எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கடைகள்லாம் போய் போய் பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்தில். இங்கே பாமனாரில் கொஞ்சம் கம்மியான கடைகள் தான், அதில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு, அங்கேருந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். என்னோடய அம்மா இருக்காங்க, அப்பா சாப்பிட்டு சாயா குடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரோட பையன் இது அபி, தெரியும் இல்லை உங்களுக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்து ஜீப்பில் கிளம்பியாச்சு. எல்லாம் முடிஞ்சு அப்போ ஜீப்புக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் ஜீப்பில் கிளம்பிட்டோம். அப்பா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்து வருவாங்க. மார்க்கெட்லேருந்து நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்பா வருவாங்க. நாங்கள் வந்து ஜீப்பில் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ஜீப் ரொம்ப பிடிக்கும். ஜீப் ட்ராவல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏற்றம் பிடிச்சதுனாலே இந்த ஜீப் ட்ராவல்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மற்றபடி எனக்கு பஸ்ஸோ காரோ அப்படியெல்லாம் எதுவும் பிடிக்காது. பைக்கு ஓகே தான், ஆனால் வந்து எனக்கு ஜீப் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களில் யாருக்காவது ஜீப் ட்ராவல் ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். அதனாலேயே வந்து எனக்கு ஜீப் ட்ராவல் ரொம்ப பிடிச்சனாலேயே வந்து நான் நிறைய நேரம் ஜீப்பில் போகிறதே நான் கவனிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். இது நாங்கள் வந்து பாம்னார்லேருந்து கொடுவாக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போது எங்கள் வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். நிறைய இதில் பார்த்தங்க அப்படின்னா ஜீப்பில் நிறையா சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பர் சூப்பர் சாங்ஸு, ஆனால் காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் எல்லாம் இந்த தேயிலை தோட்டம், அந்த ரெண்டு சைடுமே தேயிலை தோட்டம் இருக்கும். நடுக்க வந்து ரோடு, அந்த ரோட்டில் தான் வந்து ஜீப்பு போய்கிட்ருக்கோம். இந்த ஜீப்பு போகும்போது அந்த சாங்ஸும் கூட கேட்டுக்கிட்டே அந்த ஜீப்பும் அப்படி ஆடி ஆடி போகும். அந்த சாங்ஸும் கூட வந்து ஜீப்பு ஆடி ஆடி போகும்போது நம்ம டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதே நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்தே ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிற ஒரு ஜீப்பு ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏறத்தாலும் நம்ம ஊர் வந்துருச்சு. நம்ம கொடுவா வந்துட்டோம். நம்ம கொடுவா வந்தாலே ஒரு ஸ்பெஷல் காற்று, ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். ரொம்ப குளிராது, ரொம்ப சூடு இருக்காது. நல்லா ஒரு சில்லான நல்ல ஒரு கிளைமேட். அது கொடுவானாலே செம்ம வருது. ஒரு மலை அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கொடுவா இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஃபுல்லுமே வந்து மலை அடிவாரத்தில் தான் வந்து நம்ம இருக்கிறோம். நல்ல இயற்கை சூழல், நல்ல காற்று, அதெல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். நல்ல மனுஷங்க எல்லாமே எல்லாத்த வச்சுமே பார்த்தோம்னாலுமே வந்து
ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துங்களா மலை எல்லாம் அப்படியே தெரியும் பாருங்க. அதான் வந்து அண்ணன் தம்பி மலை, அப்புறம் குருசு மலை, சிவமலையெல்லாம் இங்கே இருக்குது. குருசு மலை இருக்குது, சிவமலை இருக்குது, எல்லாம் ஸ்பெஷலான இருக்குது. நீங்கள் டூரிஸ்ட் வருங்காலத்தில் இது பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். இப்போவுமே சிவமலைக்கெல்லாம் நிறைய பேர் டூருக்கு வராங்க. நீங்களும் கம்பல்சரி இந்த பக்கம் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா எங்கள் கொடுவாய்க்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். சிவமலை இங்கிட்ட கூட எங்கேயுமே சிவமலை இல்லை, ஆனால் கொடுவாயில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அப்படியே எங்கள் ஊர் வந்துட்டு கொடுவா வந்துட்டுனாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் நாங்கள் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், வந்துடுச்சு நம்ம கொடுவா. அப்படியே மூச்சு விடாமல் இவ்வளோ நேரம் பேசி 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 அப்படியே கொடுவா வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பார்த்தங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும். ரொம்ப பெரிய பஸ்ஸாக ஒன்று ரெண்டு பஸ் என்னமோ தான் வந்துட்டுருக்கீங்க, பாக்கி எல்லாமே ஜீப் ட்ராவல் தான். ஜீப்பில் தான் வந்து ட்ராவல் பண்ணணும் இங்கே வரைக்கும். ஜீப்பு இல்லைன்னா ஆட்டோ இருக்குது, அதில் தான் வந்து இங்கே வர முடியும். அந்த பக்கம் இந்த பக்கம் தேயிலை தோட்டம் நடுக்க ரோடு, ஜீப்பில் நல்ல சாங்ஸு இதெல்லாம் கேட்டு அப்படியே நல்ல ஒரு ஜாலியாக வந்து வந்து கொடுவா வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை எங்கேயாவது ஜீப்பில் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வரல கொடுவா வந்தாச்சு. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா குருத்தோல ஞாயிறுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கிறேன். நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து ரொம்ப வெயிலாக வேறு இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதுங்க. ஓகே, பை பாய். நான் இப்போ தான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சிலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.